பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேகர் நம்மை தள்ளிவிடுவது உண்டு. நாம் பிரயோஜனமற்றவர்கள் என்று, நாம் உதவாதவர்கள் என்று, நம்மால் எந்த பயன் இல்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளை எடுத்து காண்பித்து அநேகர் நம்மை ஒதுக்குவது உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தைகள் கேட்கிற நீங்களும் கூட குடும்பத்தில், வேலையில், வியாபாரத்தில், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆகாததென்று ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாததென்று, ஆகாதவன் என்று, உபயோகமற்றவன் என்று ஒதுக்கப்பட்ட உன்னையே கர்த்தர் ஒரு நாள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அது கர்த்தராலே ஆயிற்று, அது தேவனாலே அதை செய்வார். நிச்சயமாய் உன்னை ஆண்டவர் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ உதவி செய்வார். வேதத்தில் ஏசாயி எனப்படுகிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலின் மூலமாய் ஒரு மகனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் தெரிந்து கொள்ளணும் என்று விரும்பின பொழுது ஏசாயி எனப்படுகிறதான அந்த தகப்பனுக்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். தகப்பன் சாமுவேல் தன் வீட்டுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த தீர்க்கதரிசிக்கு பயந்து நடுங்கி அவரை ஏற்றுக்கொண்டு வீட்டில் வரவழைத்து தன்னுடைய மகன்கள் 7 பேரையும் வைத்து இவர்களுக்குள்ள யாரோ ஒருவரை தான் ஆண்டவர் ராஜாவாய் தெரிந்து கொண்டிருப்பார் என்று சொல்லி அவர்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் தகப்பன் சாமுவேல் எனப்படுகிற தீர்க்கதரிசிக்கு இடம் கொடுத்தார். சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணும்படியாய் தன்னுடைய கையில் இருந்த அபிஷேக தைலத்தை ஊற்றும் பொழுது தேவன் ஒவ்வொருவராய் தடுத்து கொண்டே இருந்தார். முதலாவது மகனிலிருந்து 7வது மகன் வரைக்கும் தடுத்து கொண்டே இருந்தார். கடைசியாய் எல்லாரும் இல்லையே, வேறு யாரை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தகப்பனை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், இவர்களை தவிர வேறொரு உனக்கு மகன் இருக்கிறானா? அப்போ அப்பா சொன்ன வார்த்தை, இருக்கிறான், அவன் காட்டில் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அந்த வார்த்தை கேட்ட உடனே அவரை வரவழிங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் தாவீது அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாமுவேலை கண்ட உடனே ஆண்டவரும் சாமுவேலோடு பேசினது, நான் தெரிந்து கொண்டவன் இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு. பிரியமானவர்களே, சாமுவேல் வருவதற்கு முன்பதாய் வந்த பிறகு அந்த தகவல் தாவீதுக்கு அறிவிக்கவே இல்லை. தாவீதை அதை தெரியாதவனாய் இருந்தான். காரணம், அண்ணன்களும் சரி தகப்பனும் சரி தாவீதை ஒரு பொருட்டாக எண்ணலை, தாவீதை ஒதுக்கப்பட்ட நிலையில் வைத்திருந்தார்கள். வசனம் சொல்லுது, அந்த ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் ராஜாவாக மூளை கல்லாக கர்த்தர் எடுத்து நிறுத்தினார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். தாவீது தேவனை ஜெபிக்கிறவனாயும், தாவீது தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்கிற மனுஷனாயும் இருந்தது போல நாமும் கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ
அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு உன்னதமான ஜீவியத்தை தருவீராக. மூளைக்கு தலைக்கல்லாய் மாறக்கூடிய அந்த பாக்கியத்தையும் சுலாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. தாவீதை உயர்த்தினவரே, உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. அவமானப்பட்ட இடத்துல ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். விசுவாசிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.